அது போயினே இருப்பேன். ஒரு ரெண்டு மணி நேரத்துல வந்து தலைவலி வந்துடும், கண்வழி வந்துடும், அப்படியே விஷயம் போய் கிளம்பிடுவேன். நான் அதை போட்டதுக்கு அப்புறம் அரை நாள் ஒரு நாள் ஃபுல்லாக விளையாட்டு இருந்தேன். அது ஜாலியா இருந்துச்சு. முக்கியமா சொன்னா அந்த கேம்ல இருந்த ஆஷ்லி மை டார்லிங். சிறப்பான கேகே வந்து பார்த்தீங்கன்னா இதை 12 மணி நேரங்கள் போட்டு விளையாட ஆரம்பிச்சிட்டாரு. அதனால என்ன ஆச்சுன்னா வந்து அந்த கேமே முடிச்சிட்டாரு. ரெண்டு தடவை ஃபர்ஸ்ட் டைம் வந்து சும்மா ஆனேன், ரெண்டாவது தடவை வந்து ஆசைக்காக ஆனேன். என்ன ஆசைக்காக ஆனேன்? ஆசை இல்லை, ஆஷ்லிக்காக. ஹேஷ்டாக் ஆஷ்லி குட்டு. உண்மையாவே எப்பவும் வாப்பட பாருவா. இந்த காபி ஆட்டக்கும் அந்த இன்ஸ்பிரேஷனுக்கும் என்ன ப்ரோ வித்தியாசம், என்ன ப்ரோ வந்து பெரிய விஷயம் இருக்கு அப்படின்ட்டு நமக்குள்ளேயே டவுட் இருந்திருக்கும். பொதுவா எனக்கு ஒரு ஆர்ட் பிடிச்சிருக்கு அப்படின்னா அந்த ஆர்ட் ஸ்டைலையும் அந்த டெக்னிக்கும் கத்துன்னு அந்த மாதிரி என்னோட போட்டோவையோ என்னோட பிடிச்சவங்க போட்டோவையோ வருது அப்படின்னா அது இன்ஸ்பிரேஷன். இதுக்குள்ள என்ன ஸ்டைலும் அந்த டெக்னிக்கும் வந்தாலும் இதை முழுக்க முழுக்கவே எங்கள் தான் இருக்குது. ஆனா எனக்கு அது பிடிச்சிருக்கு, நான் அதை ஃபேன் அப்படின்ட்டு அதை பார்த்துட்டு வந்துட்டு அப்படியே காப்பி அடிச்சு வச்சேன் அப்படின்னா அது வந்து காபி கேட். அதில் கஷ்டப்பட்டு தான் வந்துருக்கிறேன், நான் டைம் ஸ்பென்ட் பண்ணிருக்கேன். இருந்தாலுமே அதுக்குள்ள இருக்கிறது என் கண்டென்ட் இல்ல, அவங்க கண்டென்ட். சோ கண்டிப்பா அது காப்பி கேட் தான். அந்த மாதிரி தான் பார்த்தா வந்து இந்த மாதிரி சம்பவங்கள் நடக்குது.